ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாதி சான்றிதழ் அப்ளை பண்ணுவது எப்படி. ஸோ இது வந்து நம்ம செல்ஃபோன்லேயும் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து கம்ப்யூட்டர்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து தேவையான ஆவணங்கள் என்னென்னா, ஃபோட்டோ, ஆதார் கார்டு, அப்புறம் வந்து ஃபாதர் மதரோட ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டி, அதாவது அப்ளிகன்ட் இருக்காங்களே அவங்களோட ஒரு ஃபாதர் இல்லைன்னா மதரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டி வந்து தேவை இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளாடி போகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம். செல்ஃபோனில் அப்ளை பண்ணுறவங்க கூகுள் க்ரோமில் போயிட்டு செட்டிங்கில் போய் டெஸ்க்டாப் மோடை வந்து எனேபிள் பண்ணுங்கள். கூகுள் க்ரோமில் போயிட்டு TNEGN டைப் பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட்டு வார லிங்கை வந்து ஓகே பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் வந்து பயனாளர் உள்நுழைவு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரெண்டு விதமாக வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஃபோன் ஓடிபி, ப்ளஸ் வந்து மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜெனரேட் ஓடிபி, அதை கொடுக்கும்போது உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். இதில் வந்து ஓடிபி வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி வரும். இதில் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இதில் தான் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டி, நேட்டிவிட்டி, அப்புறம் இன்கம், ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு. ஸோ இதை இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து இதில் தான் வந்து அப்ளை பண்ணுறது. இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, இதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் பேஜ் வரும். ஸோ இதில் வந்து ப்ரொசீடுன்னு கொடுத்துருங்க. ஓகே, இதில் வந்து இந்த ஆதார் நம்பருக்கு கேன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ எப்படின்னா, இந்த ஆதார் நம்பர் இருக்கு இல்லையா கீழே, இதில் வந்து ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துருங்க. ஸோ சர்ச் கொடுக்கும்போது அதில் காமிக்கும். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி கேன் நம்பர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேன் நம்பரில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். அப்போ இதில் வந்து உங்கள் டேட்டா பர்த்தை வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ கே நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியாதவங்க, நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, டேட்டா பர்த் கொடுத்துட்டு ஜெனரேட் ஓடிபி இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருங்க. ஸோ கே நம்பரில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கும் இல்லையா ஃபோன் நம்பர், அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அதில் கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணும்போது ப்ரொசீடுன்னு வரும், இந்த மேலே இருக்கல ப்ரொசீடு, அதை கொடுத்துருங்க. கொடுக்கும்போது உங்கள் கேன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துருச்சு. ஸோ அப்படியே கீழே லாஸ்ட்டு வந்துடுங்க. ஓகே, லாஸ்ட்டு வந்துட்டு ஃபாதர் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதை செலக்ட் பண்ணி ஃபாதரோட கம்யூனிட்டி என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் செலக்ட் பண்ணி வந்து பிசின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபாதர் கேஸ்ட்னு இருக்கு இல்லையா, கேஸ்ட் என்னவோ அந்த கேஸ்ட்டை வந்து கொடுத்துருங்க. ஓகே, நான் வந்து E11 கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் மதர் கேஸ்ட்லேயும் வந்து அதே மாதிரி தான். ஸோ இதில் நிறைய இருக்குது, கரெக்டாக கேர்ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஏன்னா மிஸ்டேக் வந்தாச்சுன்னா நம்ம அடுத்து வந்து மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ ரிக்வஸ்டட் கேஸ்ட்டில் போயிட்டு பிசின்னு கொடுங்க, நீங்கள் என்ன கேஸில் இருக்கீங்க அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் முன்னாடி இந்த சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படி கேட்குது. ஸோ நான் வந்து நோன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து டவுன்லோடு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆக்சுவலி எப்படின்னா, இதில் வந்து ஒரு சைன் போட்டுட்டு திரும்ப வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ ஈஸி மெத்தேடு என்னென்னா, இதை வந்து PDFல வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து இசைனே அதில் போட்டுக்கலாம், கம்ப்யூட்டரில் வந்து சைன் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ரைட் சைடில் வந்துருங்க, ஃபில் அண்ட் சைன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே வாங்க.
மேலே வரும்போது சைன் யுவர் செல்ஃப் ஒன்று இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அடுத்து வந்து உங்களோட சைனை வந்து போட்டுட்டு அப்ளைன்னு கொடுத்துருங்க. ஓகே இதில் வந்து கரெக்டான இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிட்டோம். ஓகே நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த செலக்ட் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதில் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஃபைலோட சைஸ் வந்து எப்படின்னா 200 KB அடிக்கணும், ஃபோட்டோ சைஸ் எப்படின்னா 50 KB அடிக்கணும். ஓகே இதில் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து டாக்குமெண்ட் நம்பரில் ஒன்றுன்னு கொடுத்துட்டு ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. திரும்ப அதே மாதிரி ரெண்டாவது வந்து எனி டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள் இதில். ஓகே ரெண்டாவது கார்டு வந்து அப்லோடு ஆயிடுச்சு. சி மூணாவது எப்படின்னா, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை கிளிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பரில் 3 போட்டுட்டு ஆட் கொடுத்து திரும்பவும் வந்து அப்லோட் கொடுத்துருங்க. திரும்ப அப்லோட் ஆயிடுச்சு இதில். நாலாவது என்னென்னா, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பரில் வந்து 4 போட்டுட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகே அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அப்ளை பண்ணும்போது மேக் பேமெண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி காட்டும். ஓகே பேமெண்ட் செக்ஷனில் இப்போ வந்துருச்சு. ஸோ இதில் வந்து கீழே வாங்க, கீழே வந்துட்டு ஐ அக்ரின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இதில் வந்து உங்களோட கார்டு நம்பரு, அப்புறம் மந்து, இயரு, அப்புறம் சிவிவி நம்பர், உங்கள் கார்டோட பேக்கில் ஒரு 3 சீக்ரெட் கோடு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை வந்து அதில் என்டர் பண்ணுங்கள். பேரை டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அதை கொடுத்துருங்க. சரியா, கொடுக்கும்போது உங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் வரும், இந்த ஸ்லிப்பை வந்து வச்சுக்கோங்க. இதில் வந்து TN5200222 இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து அதோட நம்பரு, நம்ம அப்ளை பண்ணோட நம்பரு. ஸோ இந்த நம்பரை வச்சு தான் நம்ம வந்து சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அது எப்படின்னா, நம்ம TNE டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு வெப்சைட் இருக்குது, ஸோ அதில் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த லிங்கையும் வந்து நான் இதில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.